நம்முடைய துல்லிய வானிலை அறிக்கையை தினசரி பெற்று திட்டமிட்ட வேளாண்மை செய்ய வானிலை அறிவியலை சப்ஸ்கிரைப் செய்து பெல் சுவிட்சில் கையை வைத்து தினசரி தகவல் பெற அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். வணக்கம், செல்வகுமார் பேசுகிறேன். இது செல்வகுமாரின் இலங்கைக்கான வானிலை ஆய்வறிக்கை. 2022 செப்டம்பர் 7 புதன்கிழமை அதிகாலை வானிலை பதிவு இலங்கைக்கானது. இலங்கையை பொறுத்த வரைக்கும் காற்று சுழற்சிக்கோ வெப்பசலனமடைக்கோ சாதகம் இல்லாமல் அமைகிறது. வடமேற்கு வெப்பக்காற்று தமிழக டெல்டா மாவட்டங்கள் வந்து வட இலங்கை மற்றும் அதாவது யாழ்ப்பாணம் காங்கேசன் துறை பகுதிகளுக்கு மழை கொடுக்கும் என்று எதிர்பார்த்திருந்தோம். ஆனால் இன்று வங்கக்கடல் நிகழ்வானது மிக வெகு விரைவாக, அதாவது மாலைக்குள் வங்கக்கடலுக்கு வரக்கூடிய அந்த வடமேற்கு மேற்கு வெப்பக்காற்று, வடமேற்கு வடக்கு வெப்பக்காற்று, மேற்கு காற்று, இவையெல்லாம் தமிழகத்தின் மேற்கு காற்று மட்டுமே தென் மாவட்டங்கள் வழியாக இலங்கை வழியாக போகும். ஆனால் வெப்பத்தால் லேசாகி மேலிருந்து வரக்கூடிய காற்று, வடக்கு வடமேற்கு காற்று, டெல்டா மாவட்டங்களின் வடக்கு பகுதி வழியாக தமிழகத்தில், வட தமிழகம் வழியாக, வடகடலோரம் வழியாக, கர்நாடக எல்லையோர மாவட்டங்கள் வழியாக திசை மாறி வரும்பொழுதே திரும்பி அரபிக்கடலில் வங்கக்கடலில் இறங்கிவிடும். அதாவது காரைக்காலுக்கு வடக்கே, அதாவது தமிழகத்தோட அரியலூர் பெரம்பலூருக்கு வடக்கேயே திசை மாறி கடலுக்குள் இறங்கிவிடும் என்பதனால் டெல்டா மாவட்டங்கள் கோடியக்கரை முனை மற்றும் யாழ்ப்பாணம் காங்கேசந்துறை வரைக்கும் அந்த வெப்பக்காற்று வந்து மழைப்பொழிவை கொடுப்பதற்கு சாதகம் இல்லாத சூழல் நிலவுகிறது. ஆனால் அதே நேரத்தில் தென்மேற்கு பருவக்காற்று லேசாக இருந்து கொண்டிருக்கும், அது கூட கனமாக இருக்க வாய்ப்பில்லை. வானிலையில் திடீர் பல்ட்டி எல்லாமே, காற்று மட்டும் வலுவாக இருக்கும். மன்னார் வளைகுடாவில் காற்று வலுவாக இருக்கும், தென்மேற்கு பருவக்காற்று சாரலாக இருக்கும். அதுவும் ரத்தனபுரா மற்றும் கண்டி, அடுத்தது அது உள்ளே கோட்டை கண்டி இடைப்பட்ட பகுதி, ரத்தனபுராவிற்கு வடக்கே உள்ள பகுதி, டேனியாயா மற்றும் காலி இடைப்பட்ட பகுதி, இந்த தென் மேற்கு பகுதியில் மட்டும் தென்மேற்கு பருவமழை இருக்கும் சாரல் மழையாக. வரக்கூடிய நாட்களில் வேணால் புத்தளம் வரைக்கும் வேணால் கிடைக்கலாம், அனுராதபுரம் வரைக்கும் வேணால் தென்மேற்கு பருவமழை கிடைக்கலாம். புத்தளம், அனுராதபுரம் மற்றும் கண்டி மற்றும் கோட்டை, கொழும்பு, காலி, ரத்னபுரா இந்த பகுதிக்கு மட்டும் வரக்கூடிய நாட்களில் மழை கிடைக்க வாய்ப்பு இருக்கிறது, வரக்கூடிய 2-3 நாளில். ஆனால் வடக்கு கிழக்கு மாகாணங்களுக்கு மழைக்கு சந்தேகம் ஏற்பட்டு விட்டது. அனுராதபுரம் புத்தளத்துக்கு தெற்கே, அதேபோல் கண்டிக்கு மேற்கே, அம்மந்தோட்டாவிற்கு மேற்கே, குறிப்பாக இலங்கையோட கால் பகுதி, தென்மேற்கு கால் பகுதி, தென்மேற்கு கால் பகுதி, காலி, கோட்டை, புத்தளம், அனுராதபுரத்திற்கு தெற்கே, கண்டிக்கு மேற்கே இடைப்பட்ட பகுதிக்கு மட்டுக்குமே மழை வாய்ப்பு தெரிகிறது. இதே நிலை தான் தொடரும். வரக்கூடிய 14-ஆம் தேதி ஒரு நிகழ்வு உருவாகிறது, அதுவும் தமிழகத்திற்கே மழைக்கு சாதகம் இல்லை, இலங்கைக்கு அறவே இருக்காது, கேரளாவிற்கு சாதகம் இல்லை. பெரிய அளவில் தென்மேற்கு பருவமழையை கொடுக்காத அளவிற்கு அரபிக்கடல் காற்று வடக்கு நோக்கி திசை மாற இருக்கிறது, கேரளா வழியாக நுழையாமல். எல்லாமே வடக்கத்திற்கு மாறாக திடீர் 2 நிகழ்வுகள் உருவாகிற காரணத்தினால், அரபிக்கடலில் ஒரு நிகழ்வு, வங்கக்கடலில் வந்து வடக்கு பகுதியில் ஒரு நிகழ்வு, இது உள்ளே சென்று கொண்டிருக்கும் பொழுது புதிய நிகழ்வு வங்கக்கடலில் வரக்கூடிய 14-ஆம் தேதி உருவாகி இருக்கிறது. ஆகவே 21-ஆம் தேதி வரைக்கும் பெரிய அளவிலே மழைக்கு வாய்ப்பு இலங்கைக்கு இல்லை. இலங்கையோட தென்மேற்கு பகுதியில், அதாவது தென்மேற்கு முக்கால் பகுதி, 4 பிரிச்சிங்கன்னா அந்த கண்டிக்கு மேற்கே புத்தளத்திற்கு தெற்கே, கண்டிக்கு மேற்கே புத்தளத்துக்கு தெற்கே இடைப்பட்ட அந்த இலங்கையோட தென்மேற்கு பகுதியில் மட்டும் சாரல் மழை கிடைக்கும். பெரிய அளவிலே பரந்த மழை கனமழைக்கு வாய்ப்பு இல்லை. எப்பொழுதாவது ஒரு நாள் அப்படியே பார்த்திங்கன்னா மட்டக்களப்பு, கல்முனை, அம்பாறை அந்த பகுதிக்கு மட்டும் லேசாக மழை கிடைக்கும், கட்டியை விட்டு கொஞ்சம் தாண்டி. ஆனால் வடக்கு கிழக்கு மாகாணங்கள், திருகோணமலைக்கோ, ஒவ்வொனியாக்கோ, அனுராதபுரத்துக்கு வடக்கேயோ, அல்லது யாழ்ப்பாணம் காங்கேசந்துறைக்கோ, தலைமன்னாருக்கோ, முல்லைத்தீவுக்கோ, கிளிநொச்சிக்கோ கிடைப்பதற்கு வாய்ப்பு குறைவாக தெரிகிறது. ஆகவே ஒரு 20-ஆம் தேதிக்கு மேல் தான் அடுத்த மழை. மழைநீரை சேகரிப்போம், ஏற்கனவே சேகரித்திருந்தால் அதை பயன்படுத்துவோம், திட்டமிட்ட வேளாண்மை செய்வோம், இயற்கையுடன் இணைந்திருப்போம், இயற்கையை பாதுகாப்போம். நன்றி.